யேசுவோ முட்டாள்கள் புத்திசாலிகள் என்று தெளிவாய் கூறியது பலருக்கு அதை கேட்டு வெளிச்சமடைய பேய் என்னும் விடவில்லை. And it's very easy. எப்படியாக இந்த உண்மையை சொன்னவர் முட்டாள் யார் புத்திசாலி யார் சொல்லி இருக்கிறார். ஓகே, மத்தேயு 7. அந்த நாளில் அநேகம் பேர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, எஜமானே எஜமானே, ஆண்டவரே ஆண்டவரே, உமது பேரிலே நாங்கள் தேவ வார்த்தையை சொன்னோம் அல்லவா, உமது பேரிலே விசுவாசிகளை துரத்தணும் அல்லவா, உமது பேரிலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அநேக பதில் இங்கே ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே கர்த்தாவே, லார்ட் லார்ட், ஞாபகம் இருக்கா என்ன பண்ண போனாக்கள், லார்ட் லார்ட், ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு தரவும், ஆண்டவரே ஆண்டவரே, அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. அக்கிரமை செய்யக்காரர் யார், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத யூதர்களும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் உலகங்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், ஆக்கிரமக்காரர்கள், கட்டளைகள் இல்லை நாங்கள் கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களும் யூதர்களுக்களை மிக சொற்பம் அவர்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், இங்கால பாருங்க என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்றேன். The verse that I am coming is 24. மத்தேயு 7:24. இந்த சொற்களை கொடுத்தது அதி உயர்ந்த தேவன் யாகுவா, யாகுவா. ஆகையால் போட்டிருக்குது. அப்ப முதல் சொன்னதை பார்க்க வேணும். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரமை செய்யக்காரரே, என்னை விட்டு அன்று பொங்கல் என்று சொல்லுவேன். சோ இவர்களுக்கு
ராஜ்யத்திலே பங்கு இல்லை. ராஜ்யத்தை உள்ளே போக மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள். எப்படிப்பட்டவர்கள் இவர்கள்? அக்கிரமக்காரர்கள். Grace, grace, கிருபை, கிருபை. தயவின் காலம், கட்டளையின் காலம், பழைய ஏற்பாடு. இயேசுவா கட்டளைகளை எல்லாம் சின்னப்பர் பவுல் சொன்னபடி சிலுவையிலே அறைந்து போட்டார். வஞ்சிக்கப்பட்டார்கள். இயேசுவின் வார்த்தைகளை கவனிக்கவில்லை, கவனிக்க நேரமும் கொடுக்கவில்லை. பேய் இப்ப இதுக்கு பிறகு வாழ்றதுதான் வெட்டி குண்டு. இதை கேட்டு உணர்வடையாதவன் வஞ்சிப்பும் அசல் சும்மா முட்டாள் அல்ல, திறமான அசல் முட்டாள். ஃபூல். 24 ஆகியால் நான் பேசிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, அவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். முதல் பகுதி வந்துட்டு புத்தி உள்ளவர்களை எதற்கு ஒப்படுகிறார்? பெருமழை பெய்தது, பெருவெள்ளம் வந்தது, பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் கற்ப அதிபார போடப்படுத்தது. இப்ப நான் சொல்றதை கேளுங்க, மழை பெருசல்ல, வெள்ளமை விடு, காத்தையும் விடு, கற்பாறையும் விடு, எல்லாத்தையும் விடு. இதுதான் முக்கியமான காரியம். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி இந்த மனுஷன் புத்திமான். யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள், அதி உயர்ந்த தேவன் அவருக்குள்ளாக இருந்து பேசிய வார்த்தைகள், அவைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் புத்திமான், புத்திசாலி. இதுதான் புத்தி உள்ள மனுஷர்கள் என்று யேசுவா கூறுகிறார். அண்டர்ஸ்டுட்? மறுபடியும் சொல்லுகிறேன், மழையை விடு, வெள்ளத்தை விடு, காற்றை விடு, அதெல்லாம் மாற சோதனைகள். சத்தியான உண்மையை பிரித்தெடுக்க வேண்டும். நாங்கள் கற்பாறையை விடு, சில கற்பாறை தான் யேசுவாண்டி சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்து இருபத்தி
நாலாவது 25வது வார்த்தையிலே நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இங்கே ஒரு மனுஷன் யேசுவின் வார்த்தைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படினான். அவனை யேசுவா சொல்லுகிறார் புத்திசாலி. He is wise. பத்து பெண்களின் ஊமையிலே புத்திசாலிகள் புத்தி இல்லாதவர்கள். அத பக்கத்தில் வச்சுக்கொள்ளும். இப்பே இவர்கள் உள்ளே போனார்கள் புத்தி உள்ள பெண்கள். இன்னொருக்கா சொல்லுவா, மழையை விடு, வெள்ளத்தை விடு, காற்றை விடு, வீட்டை விடு, கற்பாறையை விடு, எல்லாத்தையும் விட்டு போட்டு கோப்பியில் எழுது. ஒரு மனுஷன் யேசுவா பேசிய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு கீழ்படுகிறான். அப்படியான மனுஷன் சமன், புத்திசாலி, ஞானவான்.